தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளீர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்க இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட அப்பாவும் சரி தாத்தாவும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள பற்றி தான் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவராக பார்த்தீங்கன்னா அன்பில் பி தர்மலிங்கம் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1967 திமுக ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தர்மலிங்கம் உள்ளாட்சி நிர்வாக அமைச்சராகவும் மற்றும் வேளாண் துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காருங்க. அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட தாத்தா அவர்கள். அன்பில் பி தர்மலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மகன்கள். அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் பெரியசாமி மற்றும் அன்பில் பொய்யாமொழி. இரண்டாவது மகனான அன்பில் பொய்யாமொழிக்கு பிறந்தவர் தாங்க இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆவார். இப்போ நம்ம அன்பில் பொய்யாமொழியை பற்றி பார்க்கலாம். கல்வித்துறை அமைச்சராக இருக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் பொய்யாமொழி. அவரை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இவரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1989 மற்றும் 1996 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக திருச்சிராப்பள்ளி 2 தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொய்யாமொழி அவர்கள். 28 ஆகஸ்ட் 1998 பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். இப்போ நீங்கள் அன்பில் பொய்யாமொழி அவர்களோட புகைப்படத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்க அன்பில் மகேஷ் அவங்களோட குடும்ப புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சராக இருக்க அன்பில் மகேஷ் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்க MK ஸ்டாலின் அவர்களும் DK ஸ்டாலின் அவர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் மனைவி ஜனனி அவர்களும் இந்த புகைப்படத்தில் இருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு 2 குழந்தைகள் வந்து இருக்காங்க. அதற்கான புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ஜனனி அவர்களும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அடுத்ததாக நாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 1977 டிசம்பர் 2 வந்து பிறந்திருக்காரு. அவருடைய தற்போது வயது பார்த்தீங்கன்னா 43. அவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருச்சிங்க. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு இந்திய அரசியல்வாதியும் மற்றும் தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார். 2016 தமிழக சட்டசபைக்கான தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்டு தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் மறைந்த முன்னாள் அமைச்சருமான அன்பில் பி தர்மலிங்கம் பேரனும் அன்பில் பொய்யாமொழி மகனும் ஆவாருங்க. நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆவார். இதை பற்றி நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றியும் தாத்தாவை பற்றியும் சொல்லியிருந்தேன். இப்போ அதை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரை பற்றி சொல்லியிருக்கோம். திமுகவின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருந்திருக்காரு. 2021 April 6 நடைபெற்ற 16 சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா திருவெரும்பூர் தொகுதியில 2 முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு வெற்றியும் பெற்றாருங்க. 6 முறையாக ஆட்சி அமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கலைஞர் அவர்களுக்கு அன்பில் தர்மலிங்கம் எப்படியோ அதேமாரி தாங்க MK ஸ்டாலின் அவர்களுக்கும் அன்பில் பொய்யாமொழியும் அதேமாரி இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் நண்பர்களாக தன்னுடைய பணியை பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செஞ்சுக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம். இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குடும்பம் கடந்த வந்த பாதையை நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். மறக்காமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சோகே பாய்ங்க, மீண்டும் நாம் இது போன்ற அடுத்த வீடியோ தொகுப்பில் சந்திக்கலாம். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.